வணக்கம் நண்பர்களே. சர்ச் முன்பு வெளியான முக்கிய செய்திகள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் சிம்லயும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் முழு ஊரடங்கை தீவிரப்படுத்த சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தடுப்பூசி கொள்முதல் செய்ய உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பேச்சு. மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முன்வரும் நிறுவனங்களுக்கு 30% மூலதன மானியம் வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு. ஒடிசா மேற்கு வங்கத்திலிருந்து ஆக்சிஜன் கொண்டுவர மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்பட்டு பலன் கிடைத்துள்ளது. முதல்வரான மு க ஸ்டாலின். தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனை மருத்துவமனைக்கு வழங்குவதை முறைப்படுத்த குழு அமைப்பு. தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பு. இன்று முதல் சென்னை மாநகராட்சியில் ஊரடங்கு விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை. மாநகராட்சி ஆணையரான கக்கன் சிங் பேட்டி. கொரோனா நிவாரண பொருட்களாக 13 மளிகைப் பொருட்களை வழங்க உள்ளது தமிழக அரசு. அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படும். அமைச்சரான தாமோ அன்பரசன் அறிவிப்பு. ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையானது கீழ்ப்பாக்கத்திலிருந்து நேரு ஸ்டேடியத்திற்கு மாற்றப்படுகிறது. தமிழக அரசு அறிவிப்பு. உலக தமிழர்களே, உயிர் காக்க நிதி வழங்குங்கள். முதலமைச்சரான மு க ஸ்டாலின் வேண்டுகோள். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய துறை முதலமைச்சரின் தனிப்பிரிவில் இயங்கும். தமிழக அரசு அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரியை குறிப்பிட்ட காலத்திற்கு 0% என நிர்ணயிக்க வேண்டும். பிரதமருக்கு தமிழக முதல்வர் கடிதம். கூட்டுறவு பணியாளர்களது ஓய்வு வயதை 59 to 60 உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் வேளாண்மை ஆணையம் வெள்ள அபாய எச்சரிக்கை. கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சரான செந்தில் பாலாஜி பேட்டி. ரமலான் பண்டிகையை பாதுகாப்புடன் கொண்டாட முதலமைச்சரான மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நிர்பயா திட்டத்தின் கீழ் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பேருந்துகளில் சிசிடிவி பொருத்த உத்தரவு. அமைச்சரான ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. கொரோனாவின் தடுப்பு பணிக்காக திமுக அறக்கட்டளை சார்பில் ₹1 crore நிதியுதவி வழங்கப்பட்டது. மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சாலை போடும்போது மேல்தள கட்டுமானத்தை சுரண்டி எடுத்துவிட்டு மேல்தளம் போட வேண்டும். தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தல். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தவணை தொகை வழங்க 6 கால அவகாசம் வழங்க வேண்டும். மோடிக்கு மு க ஸ்டாலின் கடிதம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.